நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் போக பாடும் சேனலில் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அப்படி பார்க்கும்போது மலக்கிருமிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு, ஏன்னா வயிற்றில் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வரையும் அந்த ஆசன வகை வந்து நம்ம செல்லில் எடுக்கும், உள்ளுக்குள்ளே அந்த மலக்கிருமிகளெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்து, பூச்சிகள் புழுவெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆசன வாயிலேருந்து அப்படியே நன்ற மாதிரி சில பேருக்கு வந்து உணர்ச்சிகளை உண்டு பண்ணோம். அதுக்கு வந்து நல்ல எளிமையான மருந்து பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கையினுடைய ஒரு விதை, அந்த கல்யாண முருங்கை மரத்தினுடைய விதைகள் வந்து நீள நீளமாக நம்மளுக்கு நல்ல சோயாபீன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கல்யாண முருங்கை விதையை வந்து எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சு ஒரு 3, அதாவது ஒரு 10 கிராம், 5 கிராம், நம்ம சின்ன குழந்தைங்களை வந்தாக்கா 5 கிராம் வீதம் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். இரவு உண்ட பின் ஒரு 5 கிராம் அளவுக்கு அந்த பவுடர் எடுத்து நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து கலந்து சாப்பிட்ட பிறகு இது நாட்டு சர்க்கரையோடு கலந்து உள்ளுக்கு கொடுத்துட்டு எல்லாம் சூடாக வெந்நீர் குடிக்கணும். தூங்கி எழுந்து நம்ம காலையில் பல் துலக்கினதும் நல்ல தூய்மையான விளக்கெண்ணெயை வந்து ஒரு 25 சொட்டு வந்து வீதம் உள்ளுக்கு கொடுத்துடணும். வெறும் வயத்தில் கொடுத்தோம்னாக்கா அன்றைக்கு காலையில் வந்து நம்ம உணவு எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நல்லா அந்த மலக்குடலில் இருக்கிற அந்த கிருமியெல்லாம் வந்து வெளியே தள்ளும். நல்லா 2-3 முறை பேதியாகி பூச்சிகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு மலம் மூலியமாக வெளியேறும். இது கண் கூட பார்க்கலாம். இது மலக்கிருமிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இன்றைக்கி பூச்சிக்காக நிறைய பேர் நிறைய மருத்துவங்கள் பார்க்குறாங்க. நம்ம கல்யாண முருங்கை விதை வந்து ஒரு அற்புதமான ஒரு மலக்கிருமியை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த நிகழ்ச்சியில் இந்த மலக்கிருமிக்கு உண்டான ஒரு மருத்துவத்தை சொல்லியிருக்கோம். எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.